11 வருடங்கள் கழித்து மிரட்டலாக உருவாகும் துப்பாக்கி 2. இந்திய சினிமாவில் வியந்து பார்க்கும் இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் ஏ.ஆர். முருகதாஸ். சமீப காலமாகவே இவர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறவில்லை என்றே சொல்லலாம். இந்த நிலையில் இவர் ஒரு கதையை விஜயிடம் சொல்லி ஓகே வாங்கியுள்ளார். தற்போது இவர் நடித்து வரும் லியோ படப்பிடிப்பு முடிந்தவுடன் அடுத்த படத்திற்கான ஸ்கிரிப்டையும் தயார் செய்ய போவதாக கூறியுள்ளார். கடந்த 2012 சூர்யா நடிப்பில் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் வெளியானது கஜினி. ரசிகர்களிடையே இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து 2011 இதே கூட்டணியில் உருவான 7 அறிவு படமும் வெற்றி பெற்றது. இந்த படத்திற்கு பிறகு ஏ.ஆர். முருகதாசும் சூர்யாவும் இணையவில்லை. முருகதாசை பொறுத்தவரை அவர் கடைசியாக ரஜினியை வைத்து தர்பார் படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதற்கு பிறகு நடிகர் விஜயுடன் துப்பாக்கி 2 படத்தை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது துப்பாக்கி 2 பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜய் ஏ.ஆர். முருகதாஸ் கூட்டணி மீண்டும் இணைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. விஜய் வைத்து மெர்சல், பிகில், தெரி, மாஸ்டர் போன்ற படங்களை எடுத்த அட்லி தளபதி 68 படத்தை இயக்க இருக்கிறார். துப்பாக்கி 2 தளபதி 69 உருவாக அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தளபதி 68 படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனை அறிந்த விஜய் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாடி வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தை முடித்தவுடன் விஜய் அடுத்ததாக நடிக்கும் படத்திற்கான பணிகளானது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேறு இயக்குநர்கள் இந்த படத்தில் இணைய உள்ளார்களா என்று ஒவ்வொரு நாளும் வரும் அப்டேட்டுக்காக ரசிகர்களை எதிர்பார்த்து வருகின்றனர். அதிலும் வளர்ந்துவிட்ட இயக்குனர் விஜய் நன்றி மறக்காமல் தனது அடுத்த படத்திலும் வாய்ப்பளித்ததன் மூலம் கைப்பிடித்து தூக்கி விட்டுள்ளனர் என்று பெருமையாக பேசி வருகின்றனர்.